மோகன்ராஜ், உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று ஆடி மாத பௌர்ணமி தினத்தையொட்டி பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள். இந்த பௌர்ணமி தினத்தில் கோவில் கடற்கரை பகுதியில் தங்கி இருந்து மறுநாள் சுவாமியை தரிசனம் செய்தால் வேண்டுதல் வந்து கிடைக்கும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அந்த இன்று பௌர்ணமி தினத்தையொட்டி பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பலாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள். இன்று ஆடி மாதத்தை ஒட்டி பௌர்ணமி என்பது மாலை 6 மணிக்கு தொடங்கி மறுநாள் நாளை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாளை மாலை 4:45 வரை இருந்து வருகிறது. இதனையொட்டி இந்த பௌர்ணமி தினத்தையொட்டி பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் நம்மால் பார்க்க முடிகிறது. காலை முதலே ரயில் மற்றும் பேருந்து சேவை மூலம் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் வந்து குவிந்து வருகிறார்கள். குறிப்பாக சென்னை, திருப்பூர், கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் மட்டுமல்லாது பல்வேறு வெளி மாநிலங்களிலிருந்து கூட பக்தர்கள் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. வரக்கூடிய பக்தர்கள் காலை முதலே அந்த கோவில் கடற்கரை பகுதியில் தங்கியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மாலை பௌர்ணமி தொடங்கக்கூடிய நிலையில் நள்ளிரவில் அந்த கோவில் கடற்கரையில் தங்கியிருந்து அவர்கள் வந்து வழிபாடு நடத்துவதும் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் கடந்த சில பௌர்ணமி தினங்களாகவே பக்தர்கள் கூட்டம் என்பது அதிக அளவில் இருந்து வருகிறது. இதனையொட்டி கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் வந்து போதுமான அளவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக தரிசன முறைகள் வந்து மாற்றம் செய்யப்பட்டது, கூடுதலான தரிசன வரிசைகளை செயற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொது தரிசனம் மற்றும் கட்டண தரிசன முறைகள் கூடுதல் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. பக்தின் வசதிக்காக கூடுதல் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வரிசை முறைகள் வந்து நேர்வு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்படக்கூடிய நிலையில் பக்தரின் வசதிக்காக காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். திருச்செந்தூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கோவிந்த் வசந்தராஜ் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். கோவில் கடற்கரைப்பகுதியில் தங்கியிருக்கிற பகுதிகளிலும் காவல்துறையின் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் இந்த பௌர்ணமி தினத்தையொட்டி வரக்கூடிய இந்த நாளில் கோவில் கடற்கரையில் கடல் ஆரத்தியும் மாலையானது எடுக்கப்படும். கடல் ஆரத்தை எடுத்து அந்த கடல் பகுதியில் சமுத்திரத்தில் ஆராதனையும் எடுக்கக்கூடிய நிகழ்வும் நடைபெறுகிறது. இந்த நிகழ்வு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் தங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பரிகார பூஜைகள் செய்வதும் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். என்ற அந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்கி வருகிறது. குருபெயர்ச்சி ஸ்தலமாகவும் சிறந்த பரிகார ஸ்தலமாக இருந்து வருவதால் பல்வேறு பரிகார பூஜைகள் செய்வதற்கு பல்வேறு பகுதியில் வரக்கூடிய பக்தர்கள் வந்து வண்ணம் இருக்கிறார்கள். அதேவேளை இந்த பௌர்ணமி தினத்தையொட்டி அந்த ஜாதகக்காரர்கள் ஜோசியர்கள் சொல்லக்கூடிய அந்த பரிகார பூஜைகள் இந்த பௌர்ணமி நாளில் இந்த கோவில் கடற்கரை தங்கிட்டு செய்ய வேண்டும் என்பதும் அவர்கள் வேண்டுதலுக்காக இந்த கோவில் வருகிறார்கள். ஆனால் நாம் பார்த்து வருகிறோம், காலை முதலே பல்வேறு குழந்தை வரக்கூடிய பக்தர்கள் குழந்தை குடும்பங்களுடன் வந்து அந்த கடற்கரை பகுதியில் பாய்கள் மற்றும் பெட்டிகளை விரித்து அதில் வந்து தங்கியிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது வெயிலின் தாக்கம் அதிக அளவில் இருந்தாலும் கூட அந்த பக்தர்கள் கடற்கரை பகுதியில் தங்கியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறதால் மாலை இன்னும் பக்தர்கள் கூட்டம் வந்து கொண்டே இருப்பதை நம்மால் பார்க்கக்கூடிய நிலையில் மாலை ஏற ஏற அந்த கூட்டமானது அதிகரித்து ஒரு இருக்கக்கூடிய ஒரு சூழலும் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வும் நம்மால் பார்க்க முடியும். கடந்த சில நாட்களாகவே அந்த பௌர்ணமி தினத்தில் இரவில் வந்து பக்தர்கள் தங்க முடியாத அளவுக்கு அந்த கடற்கரை புல் முழுவதுமாக நிரம்பி வழியும். கடந்த காலங்களில் கூட அந்த பௌர்ணமி தினத்தில் இப்ப பக்தர்கள் கடற்கரையில் தங்கியிருக்க முடியாத நிலையில் கோவில் பிரகாரங்களில் தங்கியிருந்து வந்தனர். இதனால் கடந்த பௌர்ணமி தினத்தில் தங்கத்தேரும் ரத்து செய்யப்பட்டது. பக்தர்கள் கூட்டம் கிரி பிரகாரங்கள் அதிக அளவு இருந்த காரணத்தால் பக்தரின் அந்த தங்கத்தேரும் ரத்து செய்யப்பட்டது. தற்போது இன்று அந்த பௌர்ணமி வந்து பக்தர்கள் காலை முதலே அதிக அளவில் கூட்டம் கூட்டமாக வந்து குவிந்து வருவதால் கிரி பிரகாரங்களிலும் பக்தர்கள் தங்கியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே கோவில் கடற்கரை பகுதிகளிலும் பக்தர்கள் தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பது பக்தரின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இந்த பௌர்ணமி தினத்தில் பரிகார பூஜைகள் செய்து நாளை வந்து அதிகாலை முதலே கரையில் புனித நேரடி சுவாமி செய்வதால் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக இருந்தது. அந்த வகையில் காலை முதலே பக்தர்கள் வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து தங்கியிருந்து வருகிறார்கள். மோகன்.